வழக்கமாக எப்பவுமே ஒரு ரேப் சாங்கு ரேப் பண்ணுற சூழல் ஏற்பட்டால் என்ன நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே பருவம் தந்த காயமே உயிரை கிள்ளும் காதல் பூதமே ஏ அவளை தேடி போகிறேன் கவலை தீயில் வேகிறேன் கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த மெலடி பாடல்கள்லாம் நம்மளால் பாட முடியாது அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்துலேருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவனுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நமக்கு நம்ம சினிமாவின் மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள்கிட்டருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லி சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசில் படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற, சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும், வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை சேரணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயண்ணனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை அன்போடு, எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் அப்புறம் ஜெயண்ணனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியலில் சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்சம் நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Who's got the balls? Who's got the yeah? Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? நீங்க நோ பால்டா சொன்ன பாரு மச்சான், அந்த கோபால்டா இதுல பால்டா ஆட்டத்தைய மாத்த போற ப்ளூ பால்டா ஆட போறோம். கிரிக்கெட் கிரிக்கெட் போக மாட்டோம், தறிக்கெட்டு தறிக்கெட்டு ஆட போறோம். கிரிக்கெட் கிரிக்கெட் போக மாட்டோம், தறிக்கெட்டு தறிக்கெட்டு 22 yards தாங்க மாட்ட பந்து காட்ஸ்
கலி கேங் பாய்ஸ் இப்போ கம்மிங் லைக் அ பாய்ஸ். ஏய் யார் அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் தலை வந்த அது ரொண்டா ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு உதறுண்டா. 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தலை வந்த அது ரொண்டா எதிரிக்கு உதறுண்டா சரவெடி தொடருண்டா வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா தடைகளும் தகருண்டா மலைகளும் நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும்.